நமஸ்தே பெரிய பாஷர் காஞ்சி மகான் தொடரில் மகாபிரிவாளை தரிசனம் பண்ண வந்த இந்த ரஷ்யன் ப்ரொஃபஸரும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியமும் அவளுடைய அனுபவங்களை சொல்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ரொஃபஸர் ரிபக்காவுங்கிறவர் ரஷ்யன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு அதே மாதிரி ஓரியன்டல் ஸ்டடிஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்போ ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாராம் அவர் வந்து பெரியவாட்ட இத்தனை கேட்கணும்னு உட்காண்டாரோ இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் இவர் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கா அப்புறம் நீங்கள் கேளுங்கோன்ன உடனே எனக்கு கேள்வியே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையாக முடிச்சு விட்டார் அவர் இவளுக்கு ஒரே டவுட்டாக போயிடுது பத்மா சுப்பிரமணியத்துக்கு இது என்னடாது நிறைய லிஸ்ட்டு வச்சுட்டுருக்கேன்னாரு இந்த மனுஷன் என்ன இப்படி ஒன்றுமே இல்லைங்கிறாருன்னா இல்லை எனக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு என்னெல்லாம் கேள்வி இருந்ததோ எல்லாத்தையும் எனக்கு ஆன்சர் கிடச்சி விடுத்து எனக்கு இதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்குறதுக்கு கேள்வியே இல்லையேன்னாரும் அப்புறம் பெரியவாழாக பார்த்து மெதுவாக அப்படி அவரை கேட்டாராம் எங்கே இருந்தவரை ரஷ்யாவில் இருக்கியா எங்கே எது என்னன்னு விசாரிச்சுட்டு இந்த ரஷ்யாவில் நார்தன் பார்ட் ஆஃப் ரஷ்யா இருக்கேன் அங்கே பேசுகிற அந்த ஸ்லாங்கு அந்த எல்லாம் உனக்கு தெரியுமோ அப்படின்னாலாம் அவர் ஆமாம் தெரியும் ஏன்னா அவர் தான் ஓரியண்டல் ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்டுருக்காரு ஆமாம் தெரியும்னு சொல்லி ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தையெல்லாம் பிரிவாக சொல்ல சொன்னவளாம் அது சொன்ன உடனே பெரியவா அதை அண்டர்லைன் பண்ணி காமிச்சி சம்ஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது பாரு எவ்வளோ காமன் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பெரியவா சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாளாங்க அது அது உடனே இவருக்கு கண்லேருந்து கரகரகரன் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டான் நான் என்னமோனால் நினச்சின்னு வந்தேன் என்னென்னவோ கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் நான் எதுவுமே கேட்காத பட்சத்துலேயும் இந்த ஓரியன்டல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சம்ஸ்கிருதத்துக்கும் ரஷ்யனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு இத்தனை விஷயங்கள் பெரியவா சொல்கிறாளேன்னு பெரியவாளுடைய நாலெட்ஜையும் பார்த்து தான் என்ன கேட்கணுன்னு வந்தோமோ அதுக்கும் மேலே இங்கே கொடுக்குறாளே அப்படிங்கிறதையும் இங்கே நினச்சிட்டு ஒரே கண்ணில் இவருக்கு தண்ணி வர ஆரம்பிச்சுட்டான் இங்கே பெரியவா சொன்ன சில விஷயங்கள்லாம் பார்த்து எல்லாம் நோட் பண்ணிவிட்டார் பண்ணின்ட்டு டக்குன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சாலும் பெரியவாட்ட எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த சனாதன தர்மத்தினுடைய விஷயங்கள்லாம் நிறைய நான் படிச்சுருக்கேன் இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களை பார்த்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தீர்மானம் பண்ணிட்டேன் நான் ஹிந்து ஆகணும் நீங்கள் வந்து என்னை ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் நான் பிரிவாட்டேன் எப்படி இருக்கும் பாருங்க இவர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட அங்கே இருந்திருக்கா இவன் அந்த இன்சிடெண்ட் நிறைய இடத்துல சொல்லியிருக்கா ரொம்ப அழகாக இருக்கும் அவள் சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு எனக்கு ஹிந்து ஆகணும் நீங்கள் எனக்கு ஒரு தீட்சா நாமம் கொடுத்து எனக்கு ஒரு ருத்ராட்ச நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் என்னை ஹிந்துவாக ஏற்றுக்கணும் அப்படின்னாலும் அவர் கேட்டிருக்காரு இந்த ப்ரொஃபஸர் அப்போ பெரியவா சொன்னாலாம் நீ ஏற்கனவே நிறைய இந்த காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்க தர்மத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நிறைய பண்ணின்னு இருக்க நீ இருக்கிற இடமும் புதுசாக வேற ஏதோ ஒரு இடம் இல்லை அதுவும் சனாதன தர்மம் இருந்த இடம் தான் அதனால் நீ ஏற்கனவே இந்துவாக தான் இருக்கு நீ தனியால்லாம் ஒன்று ஆக வேண்டாம் கவலைப்படாதேன்னாலும் யாருக்கு சார் மனசு வரும்னு சொல்கிறதுக்கு கன்வெர்ட் ஆகி உங்கள் ரிலீஜனுக்கு வரேன்னு சொன்னாக்கா நீ தனியாலாம் கன்வெர்ட்லாம் ஆக வேண்டாம் சாட்சாத் இருக்கிறதாவே இருந்துன்று ஒன்றும் குறைவில்லைன்னு ஆலாம் பிரிவா அப்போ எப்படி ஒரு சனாதன தர்மம் இருந்த இடம் அப்படிங்கிறத அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரிவாக சொன்னாலாம் நீ இருக்கிற ஊர் என்ன ரஷ்யா இல்லையா அந்த ஊர் சனாதன தர்மம் ஏற்கனவே நல்லா தழைச்சி வளர்ந்த இடம்தான் இங்கே புராணங்கள்லாம் சொல்கிற விஷயத்தை பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு ரிஷி வருஷம் அப்படின்னு பேர் யாக்ஞவியர் முதலான மகர்ஷிகள் அங்கே தன்னுடைய வேதிக் சென்டர்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு இருந்தா அங்கே வேதம் இருந்தது அப்படிங்கிறதாக நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது ரிஷி வருஷம்ங்கிறது தான் வந்து அப்புறம் ரஷ்யான்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அதனால நீ இருக்கிற இதுலையே இருந்துன்று நல்ல விதமாக தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணின்று ஒரு குறைவும் இல்லை அப் இப்படி தனியாக ஒரு கன்வர்ஷன் ஒன்று வேண்டாங்கிறதுக்கு அப்படி பிரிவாக சொன்னாலாம் அவருக்கு இருந்தாலும் மனசு ஒப்பலை எனக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியானோ நான் ஹிந்துவாயிட்டேன் மனசால் நான் இந்து ஆகிட்டேன் எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ருத்ராட்சம் கொடுக்கணும் எனக்கு எதாவது ஒரு பேர் சூட்டுங்கோ இந்துவா ஒரு பேர் கொடுங்கோன்னாலும் அப்புறம் பெரியவா பார்த்தாலும் இது என்னடா இது விடமாட்டார் போல இருக்க இந்த மனுஷன்னு சொல்லி அவருடைய ஆசைக்காக ஒரு ருத்ராட்ச அனுகிரகம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பேர் ஒன்று சொன்னாலாம் என்னென்னா இவர் இருக்கிறது ரிஷிகள்லாம் இருந்த இடம் ரிஷி வருஷம்ன்ற இடம் அங்கேயே இருந்துட்டு இவர் தப்பஸாக நிறைய காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கார் அதனால இவருக்கு தவரிஷின்னு பேர் சொல்லலாம் அப்படின்னு ரிஷின்னு ஒரு பேர் கொடுத்தாலும் இதில் என்ன விசேஷன்னு கேளுங்க தவரிஷிங்கிறது நமக்கு அர்த்தம் புரியறது ரஷ்யனில் பார்த்தாக்கா என்னன்னு கேட்டால் தவரீஷ் அப்படின்னு ரஷ்யன்லையே ஒரு வேர்டு இருக்கான் தவரிஷ் அப்படின்னு அந்த ஸ்பெல்லிங் வந்து நம்மளது மாதிரியே தான் ப்ரொனன்சியேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ரஷ்யனில் காம்ரேடுன்னு சொல்கிறாள் காம்ரேடு ஃப்ரெண்டு இதெல்லாம் சினானிம்ஸ் தவரிஷ் அப்படிங்கிறது அந்த வார்த்தை ரஷ்யன்லேயே இருக்குது இங்கே பிரிவா தவரிஷின்னு அந்த வார்த்தை கொடுத்துட்டு உங்கள் ஊர்லேயும் இது வந்து அன்யூஷுவலாக இருக்காது இந்த இந்த நாமா நீ கேட்குறதுக்கும் சரியா இருக்கும் உங்கள் ஊருக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாலாம் பெரியவா அப்படி அதுக்கும் பிரிவா சொன்னாலாம் அவர் ஏதோ கேட்குறார் அவரும் ரிஷி மாதிரி இப்படி தாடியெல்லாம் வெள்ள வெளியாக தாடி வச்சுன்னு இருக்கார் அதனால் தவரிஷின்னு ஒரு பேர் இதை வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி பெரியவா விளையாட்டாக ஒரு பேர் கொடுத்தாங்க இது சொல்லும்பொழுது தான் எத்தனை எத்தனை வார்த்தைகள் ரஷ்யன் அண்ட் சம்ஸ்கிருதத்தில் சிமிலராக இருக்குங்கிற பல விஷயங்கள்லாம் அங்கே சொல்லின்னு வந்தான் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு உதாரணமாக ஏஎஸ் ராமன் ஒருத்தர் அவர் ஜேர்னலிஸ்ட்டு அவர் சில பாயிண்ட்ஸ்லாம் இந்த இன்டர்வியூ பற்றின சில பாயிண்ட்ஸ்லாம் அவருடைய ஒரு ரைட்டிங்கில் நோட் பண்ணியிருக்கார் அதாவது லோபாமுத்ரான்னு சொல்லக்கூடியதாக அகஸ்தியருடைய பத்னின்னு சொல்லி நம்மளுடைய புராணங்கள்லலாம் ரெஃபரன்சஸ் பார்க்குறோம் அந்த அம்மாளுடைய பேர் வச்சே லோபாமுத்ராவா அப்படின்னு சொல்லியே ரஷ்யனில் நிறைய பேர் இருக்கான் அது போகிறத்துக்கு இந்த ரஷ்யாவில் முக்கியமான ரிவராக இருக்கிறது ஓல்கான்னு ஒரு நதி இருக்குது அதனுடைய கிளையாக இருக்கிற நதி பல இடங்களில் இருக்கிற நேம்ஸ் எல்லாம் ஒரு டேபிள் போட்டே சொல்கிறாது இல்லை அதில் முக்கியமாக ஒரு நதி பேர் மோக்ஷான்னு ஒரு நதி இருக்குது நமக்கு வேறு என்ன வேணும் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது பெரியவா இதை சொல்ல ஆரம்பித்தாக்கா அங்கேருந்து கனெக்ஷன் நிறைய எடுத்துன்னு போயிடுவா பட் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்படி வேற மதத்துக்காராக வந்து நான் இந்து மதத்துக்கு வரணும் ஹிந்துவிசமுக்கு வரேன் அப்படின்னு கேட்டப்போ தனியாக வேறு ஒன்றுத்துலேயும் வரலாம் வேண்டாம் நன்னா நன்னாயிரு ஸ்ரத்தையாக காரியங்களை பண்ணின்று அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னோன்னா இது எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் எந்த மதத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட மனசு வரும்ங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு அண்டர்லையிங்காக பெரியவாருடைய ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது பெரியவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா முன்னா முன்னாடியே சொன்ன ஒரு பாயிண்ட் தான் யூனிஃபார்மிட்டி இஸ் நாட் அ மஸ்ட் பட் யூனிட்டி இஸ் அப்படிங்கிறது பெரியவா சொன்னான் ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் அதை அதனுடைய பேஸிஸ் பெரியவா எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு கேட்டால் இந்த சனாதன தர்ம மதம்ங்கிறது உலகம் முழுக்க பரவினாததாக தான் இருந்திருக்கு ஆனால் இந்த சயின்டிஸ்ட்டு ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் பொழுது அவளுக்கு இதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அல்லது எவிடென்ஸ்ன்னு கிடச்சாதான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அவள் வச்சுட்டுருக்கா பட் அந்த எவிடென்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதாரணமாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அக்சப்டபுளாக நார்மல் ஒரு திங்கிங்கில் எப்படிங்கிறத சொல்கிறா பெரியவா இந்த சனாதன தர்மத்தினுடைய கிளைகள் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபார் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் இது இருந்திருக்குன்னு இப்போ அங்கங்கே தோண்டி எடுக்கும் பொழுது கிடைக்கிறது இங்கே ஒரு சிவலிங்கம் கிடைக்கிறது அங்கே ஒரு கோயில் கிடைக்கிறதுன்னு இந்த மாதிரி பல ஊர்களில் இந்த சனாதன தர்மத்தினுடைய மிச்சம் மீதி வந்து ரிலிக்ஸ் ஆர் ரூயின்ஸ் அதாவது ஒன்று இடிபாடுகளாகவோ அல்லது ஒரு புராதன பழமை சின்னங்களாகவோ பல ஊர்களில் பல நாடுகளில் இது கிடைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஹிஸ்டாரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணுறா இது நம்மளுடைய சிவிலைசேஷன் ரிலேட்டட் நம்மளுடைய மதம் ரிலேட்டடுங்கிறத அக்செப்ட் பண்ணுறா ஆனால் அவளுக்கு வந்து இது அங்கெல்லாம் பரவி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு மனசு வரலன்னாலும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறா அது என்னன்னு கேட்டால் இந்த மதமானது எந்த ஊருக்கும் போய் ஃபோர்ஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணதாக எந்த சரித்திரத்திலையும் இல்லை அப்படின்னு பை ஹிஸ்ட்ரி தட் கேன் பி க்ளியர்லி ப்ரூவ்டுங்கிற பிரிவா ஸோ நம்மளுடைய சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராசலிட்டசேஷன் அதாவது மற்றவாளை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அது பெரியவா யூஸ் பண்ணுறவர்கள் ப்ராசலிட்டசேஷன்கிறா அப்படின்னு ஒன்று கிடையாது அதே மாதிரி நான் சொல்கிற சுவாமி தான் பெரியவர் இதைத்தான் நீ நம்பணும் அதை நம்பலைன்னா உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லி பினலைசேஷன் குரூசேட் ஜிஹாத் இப்படி சொல்கிற வார்த்தைகள்லாம் நம்ம சிஸ்டம்லேயே கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே தான் ஃபிலாசபி சொல்கிறா நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே பரமாத்மா தான் இந்த ஒரு பரமாத்மாங்கிறத ஒத்துன்றோம்னா எத்தனை மதங்கள் எத்தனை சமயங்கள் இருந்தாலும் இது எல்லாமே நம்ம ஒரு பரமாத்மாவை மட்டும்தான் காமிக்கிறது எந்த வழியில் போனாலும் இந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான் வரப்போகிறதுங்கிறத நம்ம சனாதன தர்மத்தில் நன்னாக நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உணர்ந்துருக்கணும் அப்படி ஒரு கன்விக்ஷன் நமக்கு வந்துருத்தானா இன்னொருத்தரை இந்த மதத்துக்கு சேப்பானே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறா அப்போது யாராக ஒருத்தர் நான் ஒரு கன்வர்ஷன் ஆக போகிறேன் ஒரு ரிலீஜியன்லேருந்து இன்னொன்றுக்கு போக போகிறேன்னு சொன்னாக்கா அந்த பர்சன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மதத்தை முதல்ல கீழே இறக்குறான் தன்னுடைய மதத்தினுடைய கௌரவத்தை ரெண்டாவது எந்த மதத்துக்கு போகிறானோ அதனுடைய கௌரவத்தையும் கீழே இறக்கிவிட்றான் அப்படிங்கிறா சொல்லிட்டு இது என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு உங்களுக்கு டவுட்டு வரும் இவன் இங்கேருந்து வெளியில் போகிறான் பொழுது இந்த மதத்தில் இருக்கிற சுவாமி வந்து இவனுக்கு வேண்டியதெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி அவன் வெளியில் போகிறான் அதனால் இந்த மதத்தினுடைய கௌரவத்தை குறைக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கே போகிறானோ அந்த மதத்தினுடைய கௌரவம் எப்படி குறைக்கிறான் அப்படின்னு கேட்டால் இப்போது இவன் என்ன நினைக்கிறான் அந்த மதத்தில் போய் அங்கே ஜாயின் பண்ணால் தான் அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் காரலரி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அந்த சுவாமி அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவார் சுற்றி இருக்கிற மொத்த உலகத்துக்கும் அவர் அனுகிரகம் பண்ண மாட்டார்னு ஒரு குறுகலா அந்த சுவாமியும் பார்த்துடுறானோ இல்லையோ அப்போது அந்த குறுகலான நேரோ அப்ரோச் எடுக்கிறதுனால இந்த ரிலீஜனையும் அவன் கீழே இறக்கிவிட்டான் அந்த ரிலீஜனையும் கீழே இறக்கிட்டான் இதுதான் ப்ராப்ளம் அதனால தான் கன்வர்ஷன்ற ஒரு விஷயமே வேண்டான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பெரியவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இதுக்கு உதாரணமாக இன்னொன்று சொல்கிறா அதாவது அன்றைக்கி தேதிக்கு அப்ளிகபிளாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கினா ஒரு ரிக்ஷாக்காரன் ஜெட்காகாரன்னு இதெல்லாம் கம்பேரிசன் கொடுக்குறான் நம்ம இன்னி ரெஃபரன்ஸாக மாற்றுவோம் அதை இன்னைக்கு ஏர்போர்ட்டில் நீங்கள் போய் இறங்கினேனாக்கா மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கினாலனா ஆற்றுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஊபர் இருக்குது ஓலா இருக்குது ஏர்போர்ட் டாக்ஸி இருக்குது ட்ராக் இருக்குது நாலஞ்சு வண்டி இருக்குது அது போகிறதுக்கு நீங்கள் வாசலில் போகும்போதே உங்கள் பொட்டி இழுத்துன்னு போகிறதுக்கு நாலு டேக்ஸிக்காரன் தனியாக வர நிற்பான் பிளாக் டாக்ஸியெல்லாம் ஸோ இவெல்லாம் எப்படியாவது உங்களை அழிச்சின்னு போகணுன்னு நிற்கிறா தெரியவா என்ன சொல்கிறா நீ எந்த வண்டியில் ஏறினாலும் அது அந்த ஒரே டெஸ்டினேஷனுக்கு தானே போக போகிறது இவா எல்லாரும் வந்து உன்னை அழிச்சின்னு போகிறதுக்கு சண்டை போட்டு விடாப்படியே என் வண்டியில் தான் வரணும்னு இவா நிற்கிறா அதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அதை வாழப்பு அதனால் அவள் உன்னை கூட்டின்னு பொறுத்தி நிற்கிறா உனக்கு என்ன விஷயம் நீ எங்கே போகணுமோ அந்த ஒரு டெஸ்டினேஷன் அதுக்கு இந்த வண்டி போனா என்ன அந்த வண்டி போனா என்ன எல்லா வண்டியும் எங்கே தானே போக போகிறது அதனால் உன்னோட வண்டியிலே நீ ஏறி அழகாக அங்கே போய் ரீச் ஆகிக்கோ எப்படி சார் கிளாரிட்டி இதை விட யார் கிளாரிட்டி கொடுப்பா இன்னொரு கம்பேரிசன் கொடுக்குறா ஒரு நதிக்கு மேலே பாலம் கட்டியிருக்கு நம்ம மெட்ராஸ் மெரினாவில் இருக்க நேப்பியர் பாலம்னு நினச்சிக்கோங்க ஒரு பாலம் இப்படி வளைவு வளைவாக நிறைய வளைவோட கட்டியிருக்கு அதில் ஒருத்தன் போய் ஒரு வளைவில் போய் உக்காண்டனா அந்த வளைவில் அவன் உட்காந்து பார்க்கும் பொழுது தன் மேலே இங்கே கிட்டே இருக்கிற வளைவு தான் பெருசாக தெரியும் மற்ற வளைவுலாம் கொஞ்சம் சின்னதாக தெரியும் அதனால் அங்கே போகிறவங்ககிட்ட அதெல்லாம் சின்னதாக இருக்குது இங்கே வந்துடும் இங்கே வந்து உட்காந்துக்கோன்னு கேட்பான் ஆனால் விஷயம் என்னென்னா எல்லா வளைவும் ஒரே அளவில் தான் இருக்குது இவன் கண்ணுக்கு அது தெரியலங்கிறதான் விஷயம் இப்படித்தான் எல்லா மதங்களையும் நம்ம பார்க்கணும் எல்லாம் ஒரே காட்டுறதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆழ்வாருடைய பாசுரத்தையும் பெரியவா கோட் பண்ணுறா அது எவ்வளோ அழகா இருக்கு எப்படி பொருந்துருதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் பெரிய வாஷர்